ஓகே இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 13 வந்திருக்கு. சோ இந்த ஆண்ட்ராய்டு 13 ல வந்து பாத்தீங்கன்னா புது ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு, என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு 12 ல ஃபீச்சர்ஸ் ஆண்ட்ராய்டு 13 ல என்ன இருக்கு, அதுக்கப்புறம் டிவைஸ் லிஸ்ட் வந்து ஃபைனலாக பார்க்கலாம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல்லன் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் காட்டும், அதில் ஆள்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற மாதிரி பேசுகிறோம். ஸோ இப்போ இந்த இருக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 13 வந்து எப்படி காட்டுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நான் எப்போ ஃப்ரெண்டுக்கு இருந்து வாங்கினாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கினாலும் நம்ம என்ன பண்ணுவோம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு செட்டிங்ஸில் போயிட்டு அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் டேப் பண்ணி நம்ம பார்ப்போம், ஓ இந்த ஃபோன் வந்து இவ்வளோ இருக்கடா அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அப்போ இருக்கும், பட் இப்போ அந்த அளவுக்குலாம் எதுவுமே நான் பார்க்குறதில்ல. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு 13 வந்து எப்படி காட்டுது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்து போன செட்டிங்ஸில் வந்து அபவுட் ஃபோன், ஸோ அபவுட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 13 இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டு 13 வந்து நம்ம டேப் பண்ணிட்டே இருந்தால் நமக்கு வந்து பண்ண கிளாக் வரும். ஸோ ஆண்ட்ராய்டு 12 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 கிட்ட நிறுத்தினோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 12 வரும். ஸோ 13க்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 1:00 கிட்ட நிறுத்தணும். 1:00 நிறுத்தினதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 13 வந்துடுது. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து பேக்ரவுண்ட் எமோஜிஸ்லாம் வந்து பாருங்க, பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 13ஓட ஈஸ்டர் எக். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாக் ஸ்க்ரீன்லேருந்து வரலாம். ஸோ லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் இருக்கும், லைனாக 1 by 1 இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிலதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் நம்ம டேப் பண்ணால் வந்து லைனாக வர மாதிரி இருக்கும். ஆண்ட்ராய்டு 13 வந்து என்ன பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் வந்து பாருங்கள், நமக்கு வந்து பாதி நின்றுச்சு. ஸோ நமக்கு 1 by 1 தான் இருக்குது, பட் நம்ம பாதி மட்டும் தான் காட்டுது. நமக்கு ஆண்ட்ராய்டு 13 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார் வந்து ஃபுல்லாக இருக்கும், பட் இது நீங்கள் வந்து டேப் பண்ணும்போது ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தா சின்னதாக மினிமைஸ் காட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணால் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஸோ இது நமக்கு வந்து பார்த்து லாக் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் லாக் ஸ்கிரீனில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம எப்பயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து லாக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது அந்த அனிமேஷன் வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டர்ன் போடும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்து இருந்துச்சு. நம்ம அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாவம் மாதிரி போயிட்டு அந்த எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நமக்கு ஆண்ட்ராய்டு 12 இருக்குது, பட் ஆண்ட்ராய்டு 13 வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம லாக் ஸ்கிரீனில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸோட ஹோம் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம லாக் ஸ்கிரீன்லேயே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லாக் ஸ்கிரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஹோம் ஸ்க்ரீன் சேஞ்சஸ். ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான செட்டிங்ஸ்லாம் மாற்றிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோமில் வந்து பாருங்கள் நம்ம கூகுள் ஐக்கான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட லென்ஸ் இருக்கும். அந்த கூகுளோட லென்ஸோட ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த கூகுள் அசிஸ்டன்ட் பாரே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டு 12 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீச்சரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் யூஐ டிசைன் தான். ஸோ இந்த மெட்டீரியல் யூஐனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ஒன் செலக்ட் பண்ணாலே போது நம்ம டைலரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் சைடில் அந்த கலர் இருக்கும், லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அந்த கலர் இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் யூஐ. ஸோ இந்த மெட்டீரியல் யூஐயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் பேப்பர் ஸ்டைல் வரும். வால் பேப்பர் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா வால் பேப்பர்ஸ் கலர்ஸ் தென் அதுக்கப்புறம் பேசிக் கலர்ஸ் இருக்கும். ஸோ அந்த வால் பேப்பர் கலர்ஸ்லையும் பேசிக் கலர்ஸ்லையும் நமக்கு வந்து ஒரு 4 கலர் மட்டும் தான் இருக்கும். மற்ற நம்ம வந்து அதை மட்டும் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் பேப்பர்ஸ் கலரில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து புதுசாக வந்து கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிக் கலர் கிளிக் பண்ணாலும் நமக்கு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கலர் காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மெட்டீரியல் டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக வந்து கலர் டோனில் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 13 ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் சிஸ்டம் வைட் சார்ஜ். சிஸ்டம் வைட் சார்ஜ் நமக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சிஸ்டம் வைட் சார்ஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து ஹோம் செட்டிங்ஸ்னு வரும். அந்த ஹோம் செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆன் ஃபோன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம எனேபிள் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஓ கீபோர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆல்வேஸ் ஓ கீபோர்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இப்போ ஆப் ட்ரைவ் ஸ்விப் பண்ணுறோம், அப்போ நம்ம கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும், வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது உங்களுக்கு வேணும் வச்சுக்கலாம், வேணாட்டி எடுத்துடலாம். இந்த ஆப் ட்ரைவ் ஸ்விப் பண்ணுவோம், மேலே சர்ச் வரும். சர்ச் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பழைய ஆண்ட்ராய்டு 10 11 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்னு சர்ச் பண்ணால் நமக்கு வாட்ஸ்அப் மட்டும் தான் வரும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்னு சர்ச் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கிற கான்டாக்ட் எதுக்கப்புறம் சில சஜஷன் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் தேடுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் அந்த ஆப் ஒன்று உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சர்ச்சில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வைஸ் சர்ச் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் நடந்த ஒரு சேஞ்சஸ் இது.
ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் சைடில் வந்து பார்த்தா என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் சைட்னா நமக்கு வந்து பார்த்து மேலே நிறுத்துவோம். ஸோ அதான் வந்து பார்த்து நோட்டிஃபிகேஷன் சைட். ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்க கியூஆர் கோட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒன் ஹேண்ட் மோட் நட்டில் இருக்காங்க. ஸோ கியூஆர் கோட் வச்சு நம்ம வந்து பார்த்தா கூகுள் பே ஸ்கேன் பண்ணுறது தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்து பார் கோட் ஸ்கேன் பண்ணுறது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். அது நமக்கு மேலே வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா ஒன் ஹேண்ட் மோட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் குவிக்டாக வந்து ஜஸ்ட் ஒன் ஹேண்ட் மோட் வந்து கொடுத்தீங்களே போதும் நமக்கு ஈஸியாக வந்து பார்த்தா ஒன் ஹேண்ட் மோட் எனேபிள் ஆகிடும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்து பவர் மெனு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைனாக இருக்கும். நமக்கு வந்துட்டு எடிட் பண்ணுற பட்டன் தென் அதுக்கப்புறம் கெஸ்ட்டு அதுக்கப்புறம் பவர் மெனு அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் மெனு வந்து பார்த்து ரொம்ப கீழே வந்து போயிடுச்சு. நோட்டிஃபிகேஷன் செட் கீழே வந்துருக்கு. ஸோ அங்கே நம்ம கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணி வர வைக்கலாம். ஆனால் நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்துலேயே நமக்கு வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சேஞ்ச் வந்து ஆயிருக்கு. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆப்ஸ்னு வந்துருக்கு. ஸோ ஆக்டிவ் ஆப்ஸ்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் ஏதாவது தேவையில்லாத ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆப்ஸ் வந்து காட்டிடும். அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறதாலும் பண்ணிக்க முடியும், இல்லை வந்து பார்த்து அது அப்படியே விடலாம் விட்டுக்க முடியும். ஸோ நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ஓகே என்னென்ன ஆப் வந்து பார்த்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதை நம்ம ஸ்டாப் பண்ணுறது மூலமாக நம்ம பேட்டரியும் சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சைடில் நடந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஓடும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லுக்கே தனியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம சாங்ஸ் ஓடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பப்புள் ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சு 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 போகுது. ஸோ சாங்ஸ் ஓடும்போது அந்த மாதிரி வந்து போகும். இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்கிரீன் வந்து நடந்திருக்கு. ஓகே சிவன் நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் சேஞ்சஸ் லாக் ஸ்க்ரீன் சேஞ்சஸ் தென் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் சைடில் சைடில் இருக்கிற சேஞ்சஸ்லாம் பார்த்தோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் நம்ம செட்டிங்ஸில் அங்கே நடந்திருக்கோ அது என்னென்னு பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் பாப்அப் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் தான் இருக்குது. ஸோ நமக்கு பெர்மிஷன் பாப்அப்னா வந்துட்டு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு வந்து அலோ அலோன்னு கேட்கும். ஸோ அந்த அலோவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தா அந்த ஏரியா வந்து மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு பார்க்கவே வந்து பார்த்தா அந்த இடத்துல கூட மெட்டீரியல் யூவி டிசைன் போட்டு நம்ம சூப்பராக வந்து மேட்ச் ஆயிருக்கு. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து செட்டிங்ஸில் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே அண்ட் ஃபான் சைஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நம்ம டிஸ்பிளே அண்ட் டெக்ஸ்ட் சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேலே ப்ரீவியூ வந்து காட்டுது, கீழே வந்து பார்த்தா டெக்ஸ்ட்டோட சைஸ் எவ்வளோ இருக்கணும், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்து ஆப்போட சைஸில் எவ்வளோ இருக்கும் அப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம பார்த்துக்க முடியும். அந்த பேஜ் வந்து டோட்டல் லுக்காக மாதிரி இருக்குது. தென் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்து ரீசெட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரீசெட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா பழையபடியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ரீசெட் செட்டிங்ஸ் வந்து இருக்குது. தென்னக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்போர்டில் வந்து காப்பி பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபீச்சராக இருக்குது. கிளிப்போர்ட் காப்பி ஃபீச்சர் வந்து எப்படி இருக்காதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது இடத்துல டெக்ஸ்ட் இருக்குது, அந்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் காப்பி பண்ணும்போது சின்னதாக பாப்பப் மாதிரி கீழே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறத சென்ட் பண்ணிக்கலாம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டெஸ்ட் வந்து நீங்கள் ப்ரௌசர்லேருந்து காப்பி பண்ணும்போதோ இல்லை ரீசெண்ட் டேப்பில் இருக்கிற டெக்ஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணாலோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பப் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் டேப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். இது டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம ரீசெண்ட் டேப்பில் வந்து பண்ணி இமேஜ் இருக்கு அப்படின்னா இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம காப்பி வரும். காப்பி கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்ப்ப மாதிரி வரும். தென் அதுக்கப்புறம் நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ஒரு கேர் எடிட் பண்ணுற மாதிரி வரும். அந்த எடிட் மீடியில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இமேஜ் வந்துட்டு எடிட்லாம் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கணும். டெக்ஸ்ட் அண்ட் இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு புது ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம், ஆப் லாங்குவேஜஸ். ஸோ இந்த ஆப் லாங்குவேஜ் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நம்ம செட்டிங்ஸில் வந்து பார்த்தா லாங்குவேஜ் இருக்கும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் லாங்குவேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆப் வச்சிருக்கீங்க அந்த ஆப்போட இன்ஃபோக்குள்ளே போகலாம். ஆப்போட இன்ஃபோக்குள்ள வந்து லாங்குவேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லாங்குவேஜ் கொடுத்துக்கப்போ நம்ம ஃபோன் என்ன லாங்குவேஜ் இருக்கோ எல்லாமே வரும். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அப்படின்னு எல்லாமே வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் ஆப் இருக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆப் இருக்குது, இல்லை டயலாக் ஆப் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலராக அந்த ஆப் மட்டும் நம்ம வந்து பார்த்து லாங்குவேஜ் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டர் ஆப் இருக்குது, கால்குலேட்டர் ஆப்புக்கு வந்து மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட் எல்லாமே நமக்கு வந்துட்டு ஒரு ஹிந்தி லெட்டரில் வேணும், இல்லை தமிழில் வேணும், தெலுங்கில் வேணும் அப்படின்னு வந்துட்டு அந்த ஆப்போட இன்ஃபோக்குள்ள போயிட்டு அந்த ஆப் மட்டும் நம்ம வந்து தனியாக லாங்குவேஜ் செட் பண்ணிக்க முடியும். எப்பயாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஆப் மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து மாறிக்கும். ஸோ இப்போ கான்டாக்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஃபோவில் போயிட்டு தெலுங்கு அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா உங்கள் கான்டாக்ட் இருக்கிற அந்த நீங்கள் உங்கள் ஃபோனில் கான்டாக்ட் இருக்கும் அந்த கான்டாக்ட் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த கான்டாக்ட் இருக்கிற ஆப்போட நேம் லிஸ்ட்டில் வரும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நமக்கு வந்து தெலுங்குலையோ ஹிந்திலையோ காட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்புக்கு மட்டும் வந்துட்டு நம்ம தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப் லாங்குவேஜ் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு சூப்பரான ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் யூசர். ஸோ இந்த மல்டிபிள் யூசர்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கெஸ்ட் அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கும், இன்னொரு அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் கெஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கெஸ்ட் அக்கௌண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாம் வச்சுக்க முடியும். டேக் அ பிக்சர்ன்னு இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அவதார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் அவர் அதுக்கு அவதார் வந்து இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பொம்மை வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு அந்த பொம்மை வந்து நீங்களே அப்ளை பண்ணி முடியும். ஸோ அவதார் தான் பொம்மைன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் யூசரில் வந்து நடந்திருக்கு.
நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி. ஸோ பேட்டரியில் நமக்கு வந்து பார்த்தா கிராஃபில் வந்து பதினொரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து காட்டுது. முதல்ல இருந்தோட கொஞ்சம் லுக் வந்து மாற்றிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து எசன்சியல் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம பேட்டரி பேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் பேட்டரி சேவர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் பேட்டரி சேவருக்குள்ள நமக்கு வந்து எசன்சியல் ஆப், அதுக்கப்புறம் சிஸ்டம் ஆப்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காட்டுற மாதிரி இருக்கும். பட் ஆண்ட்ராய்ட் 13 வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆப்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் வந்து பண்ணாத மாதிரியும், நம்ம தேர்ட் பார்ட்டி இன்ஸ்டால் பண்ணிப்போம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் ஒன்ஸ் அதெல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த ஆப்பில் நமக்கு வைப்போம் அந்தளவுக்கு பேட்டரி எடுத்து போகாது. ஸோ அதெல்லாத்தையும் நமக்கு வைப்போம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கும். ஸோ நம்ம தேவையில்லாம் அன்யூஸ்லாம் ஆகாது, நம்ம அதனால் வந்து பார்த்து பேட்டரியும் சேவ் பண்ண வைக்க முடியும். ஸோ சிஸ்டம் ஆப்ஸ் எல்லாம் வந்து டிசேபிள் பண்ண முடியாத மாதிரி நமக்கு வந்து மேலே போட்டாங்க. தினக்கப்போ நம்ம என்னென்ன ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதில் கீழே லைனாக வரும். அந்த ஆப்பெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பேட்டரியெலாம் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வைப்ரேஷன் அண்ட் ஆப்டிக்ஸ். நமக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ரெண்டுமே தனியாக பிரிச்சுட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் தனியாக, அதுக்கப்புறம் வந்து இப்போ அலாரம் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ ரெண்டு தனியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து எல்லாம் மிங்கிலான மாதிரி இருக்கும். பட் இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் தனியாக வைப்ரேஷன், தினக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் தனியாக வந்து வைப்ரேஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ராங்காக வேணுமா இல்லை மீடியமாக வேணுமா இல்லை லைட்டாக வேணுமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சிஸ்டம் கெஸ்டர்ஸ். ஸோ அந்த கெஸ்டர்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ கெஸ்டர்ஸ் நம்ம ஓப்பன்லாம் சிஸ்டமில் வந்து பண்ண கெஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ கெஸ்டர்ஸ்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு மூணு பட்டன் இருக்கும். ஸோ அது வேணுமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்டரில் பேக் ஸ்வைப் பண்ணுறது வேணுமானு இருக்கும். ஸோ அந்த கெஸ்டர்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நேவிகேஷனில் வந்துட்டு நமக்கு த்ரீ பட்டன் நேவிகேஷன் இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஆப்ஷனுமே இருக்காது, செட்டிங்ஸ் வந்து இருக்காது. ஹோம் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த கூகுள் அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பட்டன் நேவிகேஷன் செட்டிங்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 13 அஃபிஷியல் ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து சூப்பரான சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ உங்கள் ஃபோனுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 13 வருமானு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து பிக்சல் டிவைஸ் தான் இருக்குது. தினக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோ தினக்கப்புறம் நோக்கியா ஸ்டாக் ஆண்ட்ராய்டெலாம் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவோ ரெட்மி தினக்கப்புறம் ஓப்போ அதுக்கப்புறம் அந்த மாதிரி டிவைஸில் வச்சுருந்தா வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வராது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு கஸ்டமைசேஷன் யூஐ, அது ஃபன் டச் கலர் ஓஎஸ் மீஐ அப்படின்னு சொல்லி போயிடும். ரியல்மியில் வேறு மாதிரி போயிடும். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு வந்து பார்த்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் டிவைஸ்க்கு மட்டும் தான் வரும். ஸோ மோட்டோ தினக்கப்புறம் நோக்கியா தினக்கப்புறம் பிக்சல் டிவைஸ். ஸோ அதுக்கெல்லாமே நமக்கு வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். ஸோ உங்கள் ஃபோனுக்கு வந்து பார்த்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மோட்டோ நோக்கியெல்லாம் வச்சுருந்தா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து வரக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது புது டிவைஸ் வாங்கினாலே அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்துட்டு நமக்கு ப்ரீ இன்ஸ்டாலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 13 வரும். ஸோ அப்போ வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 13ோட நியூ ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். எல்லாரும் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.